வணக்கம் நண்பா, செய்தி நம்ம சேனல் டிஜிபி ஸ்டுடியோ. நம்ம சேனலில் இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் பார்க்க போகிறோம். அதாவது AWMO CAR 98. என்னவாக இருந்தாலும் சரி, சும்மா லோட் பண்ணாமல் டக்கு 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 டக்குன்னு ஷூட் பண்ணலாம். அந்த ட்ரிக் பற்றியான் பார்க்க போகிறோம். ஸோ நோ மேஜ் பெச் போட்டால் CAR 98 சரி, AWM சரி, மாற்றுறது கஷ்டம். என்னால் ரூம் மேட்ச் நானே க்ரியேட் பண்ணியிருக்கேன், கஸ்டம் ரூம். ஸ்னைப்பர் மேட்ச் க்ரியேட் பண்ணி சும்மா ஃபன்னாக விளையாடி பார்ப்போமே, அப்படியே வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணால் போகணும்னு விட்டு ரூம் மேட்ச் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ கேம்க்குள்ளே வந்து இறங்கியாச்சு. இறங்கினதும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பெஸ்ட்டு CAR 98 தான் இருக்குது. AWM ஒன்று மாட்டினா AWM காட்டலாம், CAR 98 மட்டும்தான் இருக்குது. சரி பார்ப்போம், பிரைட்னஸை கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஸோ அதையும் CAR 98 தான் அப்போங்க. ஸோ டெமோ இதுதான், டெமோ பார்த்து கொள்ளுங்க. ஸோ டச்சங் நீ கண்ணை மாற்றுறாடான்னு சொன்னீங்க, கண்ணெல்லாம் மாற்றலை. வாருங்க, 3 புல்லட் 3 புல்லட் இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆன டைமிங் பிளச்சுன்னா லோட் பண்ணிட்டு இருந்துடும். அப்படி டைமிங் பிளச்சிட்டு ஸோ லோட் பண்ணுவோம். அப்படி ஜலக் லோட் பண்ணி முடிஞ்சு அடியே பாருங்கள், டிஜி ரிவி லோட் பண்ண மாட்டான் அப்படி. ஸோ அடிச்சு டக்குன்னு அடிக்கலாம், லோட் பண்ண மாட்டாங்க அப்படி டக்கு 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 டக்குன்னு அடிக்கலாம். ஸோ வேறு கண் கிடக்கணும் அப்போ AWM வருதே இல்லையே. ஸோ இதுதான் உங்களோட கிளாஸ் ரூம் வாங்க, இதுக்குள்ள வச்சு ஆ பாடம் நடத்த போகிறோம். எப்படி ரீலோட் பண்ணாமல் ஷூட் பண்ணுறேன்ற பார்த்து அதுதான் இப்போ பாடம். ஸோ CAR 98 எடுத்தாச்சு, எடுத்து ஷூட் பண்ணி டக்குன்னு மீலி வெப்பனை சேஞ்ச் பண்ணிக்கணும். அடித்து மீல் வெப்பன் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா லோட் பண்ண மாட்டேன் அப்படி. ஐயோ, இது எல்லா புல்லட்டும் முடிஞ்சு அதனால் லோட் பண்ணிட்டு அப்படி. ஸோ 5 ரீலோட் ஆகிட்டு. ஸோ இப்போ ஷூட் பண்ணி டக்குண்டி மீல் வெப்பனை மாற்றினீங்கன்னா ஓகே. டிஜிக்கன் அடித்து மீல் வெப்பன் மாற்றணும். மீல் வெப்பன் அதாவது கத்தி கை கட்டை அதில் இருந்துன்னா சுட்டு போட டக்குண்டி எவ்வளோ குயிக்காலுமோ அவ்வளோ குயிக்காக அந்த வெப்பன் மாற்றினீங்கன்னா லோட் பண்ண மாட்டேன் அப்படி. இல்லைனா கன்னையும் குயிக்காக மாற்றலாம், நீங்கள் கன்னையும் குயிக்காக மாற்றினீங்கன்னா சரி. ஸோ ஷூட் பண்ணி குயிக்காக மீல் வெப்பன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா லோட் பண்ண மாட்டேன் அப்படியே. அடுத்த அடியே அப்படி எடுத்து அடிக்கலாம். அந்த புல்லட்டையும் பார்த்து கொண்டிங்கன்னா ஓகே, ரீலோடே பண்ண மாட்டேன் அப்படி. ஸோ 4 புல்லட் இருக்குது. ஒரு அடி குயிக்காக மீல் வெப்பன் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணதும் 4 புல்லட்டில் இப்போ ஒன்று போயிருக்கும், 3 புல்லட் இருக்கும் அப்படியே இருக்கும். நான் கண்ணை சேஞ்ச் பண்ணல, அதே தான் வச்சு ஷூட் பண்ணுறேன், அதே கண் தான். ஸோ எல்லாம் வித்தியாசம் தெரியாது, 3 புல்லட் இருக்கும் தான். ஸோ 3 புல்லட் அப்படியே இருக்குது. அதான் ஷூட் பண்ணி எவ்வளோ குயிக்காலுமோ அவ்வளோ குயிக்காக சடக்கன்னு மாற்றணும். மீல் வெப்பன் மாற்றினீங்கன்னா ஓகே. இப்போ தான் குளோபல் பிளேயர் AWM பேர்ன் டு கில் எல்லோரும் இவ்வளோ குயிக்லாம் ஸ்பீட் பண்ணுவாங்க. ஸ்பீடாக சேஞ்ச் பண்ணுறதால ரீலோட் குறையும். ஏன்னா ஓசி கில்ன்ற அங்கே சன் நடந்துருந்தே நான் போட்டுருந்தேன் ஓசி கில். ஸோ டைமிங் பிள்ளைக்கப்படாது, குயிக்காக மீல் வெப்பன் சேஞ்ச் பண்ணணும். இன்றைக்கு கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகிட்டு ஸோ ரீலோட் பண்ணுவான். ஸோ ஏந்தா சட சட சடன்னு மாற்றி மாற்றி அடி விழுங்க. கண்ணை மாற்றினாலும் எவ்வளோ குயிக்காக மாற்றினீங்களோ அவ்வளோ குயிக்காக லோட் பண்ணாம அடிப்பாப்படி. என்ன ஹீரோயிக் பிளேயர், ஹெல்மெட் பார்த்தாலே நீ ஹீரோயிக் பிளேயருண்டு. ஸோ அப்படி தான் சேஞ்ச் பண்ணுறான் அப்படி. வேறு கன்னை சேஞ்ச் பண்ணுறான், கன்னை சேஞ்ச் பண்ணுறதால ரீலோடும் பண்ண மாட்டான் அப்படி. ரீலோடே எரியாது, புல்லட் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ரீலோட் ஆகும். திருப்பி 5 புல்லட் முடிஞ்ச பிறகு திருப்பி ரீலோட் ஆகும். ஸோ அங்கால ஓடுறவனுக்கு இருக்கும் அப்படித்தான். ஒரு அடி மிஸ் ஆகிடும், அடுத்தடிச்சு குளோபல் பிளேயர் AWM பிளேயர். இந்த ட்ரிக் தெரிஞ்சுன்னா நீங்களும் ஹீரோயிக் போகலாம், AWM செம்மையாக யூஸ் பண்ணலாம். ஸோ என் வீடியோ முடிஞ்சது, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க.